ஹாய் கைஸ் நான் இம்ரான் என்னோடய பேர். நம்ம ஆரம்பம் படத்தோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது தீபாவளிக்கு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு இப்போ ரிலீஸ் அப்படிங்கும் போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது தலை அஜித்தோட படம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஆரம்பம் இந்த டைட்டில் வர்றதுக்கே நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதாவது டைட்டில் வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்போ டைட்டிலே வந்துச்சு. நிறைய டைட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணி இப்போ தான் ஆரம்பம் டைட்டில் வச்சாங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஸ்வவர்தன் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க தல அஜித் விஸ்வவர்தன் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி முதலே வில்லா படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா வில்லாக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரனால. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆரம்பம். ஸோ அதுக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஏ ராகுராம் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆர்யா, நயன்தாரா, தப்சி பானு இவங்க எல்லாம் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அஜித் தலைக்கும் நயன்தாராவுக்கும் பேர் அண்ட் ஆர்யாவுக்கும் தப்சிக்கும் பேர். ஸோ அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. அதாவது அக்டோபர் 31st ரிலீஸ் ஆகுது இந்த படம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து விஸ்வவர்தனும் சுபா ரெண்டு பேரும் இந்த படத்தை ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா ஆல்ரெடி ஆடியோவில் ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர் பிரசாத். அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்யா சாய் மூவிஸ். அது மட்டும் இல்லாமல் டைட் டீசர் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லரும் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. டோட்டல் கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் ராணான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, மகேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, சுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, கிஷோர்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அதுல் குல்கரானின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு, நிறைய பேர் இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, பிரசாந்த் நாயன் சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, லீவ் ஒயிட் டேகர் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2011 ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க இந்த படத்தோட. அதாவது இந்த படத்தோட இது அப்படி தான் ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து மங்காத்தாவுக்கு அப்புறம் அந்த தலையோட அந்த ஸ்டைலில் வந்து சால்ட் பேப்பர் லுக் வந்து பிடிச்சனால விஸ்வநாதன் வந்து ஒரு ட்ராமா அண்ட் ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்சர் ஆகிடுச்சு படம், சென்சர் ஆகி யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இதுக்கப்புறம் தான் சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயா டிவியில் வந்து மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு நியூஸாக சொல்கிறேன். ஜெயா டிவியில் தான் வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஆகஸ்ட் 15 வந்து ஆரம்பம் டைட்டில் லோகோ ரிவீல் பண்ணி அதுவும் இல்லாமல் மேக்கிங் எல்லாமே ரிவீல் பண்ணாங்க. ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்து செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் அது வந்து 1 மில்லியன் ஹிட்ஸ் கொடுத்து, ரெண்டு நாள்லேயே 1 மில்லியன் ஹிட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனான படம் தீபாவளி ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ படம் வந்தது பிறகு ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அண்ட் நியூஸ் வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.